ஹயாசலுக்கு ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மளோட நவீன் எக்ஸ்பிரஸ்க்கான லைவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி போயிட்டீங்க, நானும் இந்த பண்ணால் பண்ணுறேன் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு வழியை இந்த வீடியோ இந்த பண்ணால் பண்ணியாச்சு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆள் அப்படிங்கிறத அமைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் கைஸ், சீசன் 9க்கான அப்டேட் நிறைய பேர் கேட்கீங்க. சீசன் 9க்கான அப்டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பண்ண எதுவுமே இல்லை, அதுதான் அந்த பண்ண உண்மை. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பண்ண அதை பார்த்து அப்டேட் இல்லாமல் அந்த பண்ண வரும். பட் மேக்ஸிமம் இந்த இடத்துல அக்டோபருக்குள்ளே முடிக்கிறது தான் இப்போதைக்கு பிளானிங்காக அந்த பணம் இருக்குது. மேபி அந்த ரீடைம் பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பணம், அந்த மினி ஆப்ஷனா மெகா ஆப்ஷனா, இந்த மாதிரியான நியூஸ் மட்டுமே வருமே தவிர அதை பார்த்தீங்கன்னா மிச்ச அப்டேட்லாம் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே கஸ், வாங்கப்போ நம்ம நவீன எக்ஸ்பிரஸ்க்கான லைவ் ஸ்டோரிக்குள்ள போயில. நம்மளோட நவீனை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் February 14th அந்த பணம் 2000 அந்த பணம் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஊர் எதுவும் கேட்டிங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற சுதன்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் அந்த பணம் பிறந்திருக்காரு. பிறந்ததுலேருந்து அந்த பணம் கபடியில் ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஏன்னா அந்த கிராமமே அது அந்த மாதிரியான ஒரு கிராமம் தான். ஏன்னா ஹரியானா அப்படிங்கிற ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கனால கபடிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊர். எப்படி நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி தான் அந்த பணம் ஹரியானாவும். இந்த ஒரு ஊர்லேருந்து எக்கச்சக்க பிளேயர் அந்த பணம் வந்திருக்காங்க. ஹரியானா ஸ்டேட்லேருந்து எக்கச்சக்க பிளேயர், அது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, உங்களுக்கு அந்த பணம் தெரியும். கபடி ப்ரோ கபடியில் விளையாடுற மேக்ஸிமம் பிளேயர் இங்கிருந்து அந்த பணம் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவரோட கிராமத்திலிருந்து எக்கச்சக்க பிளேயர், அதாவது அவங்க ஸ்டேட்டுக்காக, அதாவது ஹரியானா மாநிலத்துக்காக விளையாண்ட மேக்ஸிமம் பிளேயர் இங்கிருந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எக்கச்சக்க பிளேயர் அந்த பணம் வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இவரோட ஊரில் அந்த பணம் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பணம் விளையாண்டுருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் அந்த இடத்துல கபடிக்கு எவ்வளோக்குள்ள அந்த பணம் விருப்பம் இருந்திருக்கும், எல்லாருமே அந்த பணம் எவ்வளோக்குள்ள விரும்பி விளையாண்டுருப்பாங்க, அந்த இடத்துல எவ்வளோக்குள்ள கபடியை நேசிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, நம்ம ஊரில் எவ்வளோக்குள்ள நேசிப்பாங்க, நமக்கே அந்த பணம் அந்த அளவுக்கு அந்த பணம் டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸ் அந்த பணம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஸ்டேட் பிளேயர்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல எவ்வளோக்குள்ள விரும்பி விளையாடுதாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி நவீனோட தாத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு மையுத்த வீரர், ஒரு இந்தியன் நேஷனல் பிளேயர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பணம் மையுத்தத்தில் அவரோட தாத்தா அந்த பணம் பயங்கரமான ஒரு வீரர் அந்த பணம் இருந்திருக்காரு. பட் மையுத்தம் கபடி ரெண்டுமே அந்த பணம் ஒரு சிமிலரான கேம்ஸாக தான் அந்த பணம் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் இவருக்கான கோச்சிங் கொடுத்தது அவரோட தாத்தா தான். கபடினா எப்படி விளையாடணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, அது எப்படி நம்ம விளையாடணும், எந்த அளவுக்கு அந்த பணம் நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அந்த ஏ டு இசட் அந்த பணம் அவரோட தாத்தா தான் அந்த பணம் ஆரம்பத்திலிருந்தே அந்த பணம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் போக போக அந்த பணம் கபடி மேலே இருக்கக்கூடிய லவ் இருக்கட்டும் எல்லாமே அந்த பணம் இவருக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. அவரோட கிராமம் அந்த பணம் எக்கச்சக்க கபடி பிளேயர்ஸ் இருக்கிற காரணத்தை ஆரம்பத்திலேயே டஃப்பான கேம்ஸ் இந்த பணம் நிறைய விளையாண்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் இவன் நல்ல ஒரு பிளேயராக வருவான் அப்படிங்கிறது அவங்க ஸ்கூல் கோச்சு அந்த பணம் இவரை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சாலும் சொல்ல முடியாது, பட் அவரோட ஸ்கூலில் விளையாடும் போது இவரை அந்த பணம் தேடி பிடிச்சி இந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த பணம் சாமியாக அந்த பணம் இவருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அவரோட ஸ்கூல் கோச், அவரோட வாழ்க்கையை மாற்றின மூமெண்ட் அதுதான் அந்த பணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பணம் அந்த இடத்துல அவர் கோச் அந்த பணம் ட்ரெயின் பண்ணார். எந்த அளவுக்கு அந்த பணம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக் லெவலுக்குலாம் அந்த பணம் இந்த டீம் அந்த பணம் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து சுர்ஜித் அந்த பணம் அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிக் மேட்ச்சில் அந்த பணம் ஆனது கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது. அண்ட் சாகரமே அந்த பணம் அந்த அளவுக்கு ஆடுறது கிடையாது. அஜிங்கியா பவர்மே அந்த அளவுக்கு அந்த பணம் விளாண்டுருக்க மாட்டார். பட் இவர் அந்த பணம் மேக்ஸிமம் மேட்சஸ் அந்த பணம் டிஸ்ட்ரிக்காக அந்த பணம் விளாண்டுருக்காரு. அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பணம் விளாண்டுருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், அவரோட கோச் இந்த பணம் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6:30 எழுந்து இந்த பணம் கிரவுண்டுக்கு வந்துடணும். அண்ட் அதே சமயத்தில் 8:30 திரும்ப அந்த பணம் வீட்டுக்கு போய் கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும். அதுதான் அந்த பணம் அவரோட கோச்சோட ஒரு ஷெட்யூலாக அந்த பணம் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 4:30 அந்த பணம் திரும்ப அந்த பணம் கிரவுண்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் 6:30 அந்த பணம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அந்த பணம் வச்சிருக்காரு. எப்படின்னா இது நிறையவே தமிழ்நாடு ஸ்கூல்ஸுமே அந்த பணம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஸ்கூல் டைம் எதுவுமே அந்த பணம் கிடைக்கூடாது. அதாவது ஸ்கூல் டைமான 8 hours அந்த பணம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பணம் படிக்கட்டும். அந்த பிஇடி பீரியட் தவிர மட்டும் இது எல்லா டைமும் அந்த பணம் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் சொல்லியிருக்காங்க இவங்கமே. தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் அந்த பணம் காலைல 9:30 தான் அந்த பணம் நாங்களாம் ஸ்கூலுக்கு போவோம். பட் போனவனே அந்த பணம் ஃபஸ்ட்டு 2 பீரியட் எம்மது டோர்னமெண்ட்டில் இருந்தேன் அதை நாங்கள் ஓபி அடிச்சிருவோம். கபடி ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 9:30 அந்த பணம் ஸ்கூலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் அந்த பணம் 10:30 அந்த பணம் கபடி விளையாடுறது. நெக்ஸ்ட் திரும்ப சாயங்காலம் அந்த பணம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் கிரவுண்டுக்கு போகிறது. அதுக்கப்புறம் அந்த பணம் அங்கேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நிற்கிறது. இதுதான் அந்த பணம் நம்ம தமிழ்நாடு அந்த பணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில். சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தவிர எல்லாருமே அந்த பணம் இதுதான் பண்ணிட்டு கிடப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் முக்காவாசி இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அங்கே ஹரியானா ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்காவாசி ஸ்கூல்ஸ் வந்து பணம் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அந்த 8 hours படிப்பு அந்த பணம் அவங்களுக்கு கிடக்கூடாது. பிடிஇ பீரியட் தவிர அந்த பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பணம் இவங்க படிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறது அந்த பணம் படிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் அந்த பணம் இவங்க வகிச்சிருக்காங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் நெக்ஸ்ட் வர அந்த பணம் அந்த காலேஜ் டைம் இதெல்லாம் அந்த பணம் கிடைக்கும் போது அவரோட ஸ்டேட் டீமுக்குள்ள அந்த பணம் விளையாட பெற்றார். அதாவது 17-18 வயசுக்கு அந்த பணம் ஒரு ஸ்டேட் டீமுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு சமயத்தில் வந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறமும் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது அவனால தான் முடியும். அந்த அளவுக்கு அந்த பணம் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. டிஸ்ட்ரிக் டீமில் அந்த பணம் ஒரு 16 வயசுலேருந்து அந்த பணம் விளையாட ஆரம்பிச்சிட்டார். ஸ்கூல் டீமுக்காக விளையாடும் போது அதுக்கப்புறம் அந்த பணம் நெக்ஸ்ட் U16 U17 அந்த பணம் டீமுக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டார். அவரோட டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட் வந்த பணம் அடுத்த அந்த பணம் ஒரு ஸ்டேட் டீமுக்கு விளையாண்டு 2017-18 அந்த ஒரு சீசனுக்காக டெல்லி டைடர்ஸால் இவர் அந்த பணம் எடுக்கப்பட்டாங்க.
சாரி அது டெல்லி டேர் டெவில்ஸ் கிடையாது, தபாங் டெல்லி. அந்த டீமுக்காக எடுக்கப்பட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு சில வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கலாம, போக போக இவருக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கி குயிக்காக அந்த பண்ண ஒரு 8.9 points அப்படிங்கிறது எடுக்காரு. அவருமே அந்த பண்ண அந்த அளவுக்கு அந்த பண்ண ஸ்டார்டிங்கில் ரைட்ஸ் அப்படிங்கிறது போக மாட்டார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பண்ண பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும். எந்த அளவுக்கு அந்த பார்த்தோம்னா தபாங் டெல்லினா அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டீம் தான், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஒன் டைம் கூட அந்த பண்ண சாம்பியன்ஸ் அடிக்கலாம் அதே மாதிரி பிளே ஆஃப்க்கு வந்ததுக்கு போனது கிடையாது. டீமே அந்த பண்ண ஒரு வீக்கான டீமாக தான் அந்த பண்ண இருந்திருந்தாங்க. பட் நவீன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் அப்படியே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் இந்த டீமுக்காக டாமினேட் பிளேயர் இவர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அந்த படம் கொடுத்துருந்தார். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தாத்தா அண்ட் அவங்களோட கோச்சஸ் இவங்க தான் அந்த படம் ஒரு முக்கியமான ரீசன் அந்த படம் இருந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் அந்த படம் அவர் சாதாரணமாக அடையலை. ஏன்னா நான் சொல்கிறது அந்த படம் உங்களுக்கு ஈஸியாக அந்த படம் தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன பண்ணார் எப்படி வந்தார் தான் சொல்லியிருந்தேன். பட் இதை தாண்டி அந்த படம் அவர் எக்கச்சக்க கஷ்டங்கள் அந்த படம் பண்ணியிருக்காரு. இது நிறையவே கஷ்டங்கள் அந்த படம் பார்த்துருக்காரு. அவரோட குடும்பம் அந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். என்ன அவர் தாத்தா அந்த படம் இன்டர்நேஷனல் டீமுக்காகலாம் விளாண்டலுமே, சாரி நேஷனல் டீமுக்காக விளாண்டலுமே, அவரோட குடும்பம் அந்த பணம் ரொம்ப பெரிய அளவுக்கு பணக்கார குடும்பம்லாம் கிடையாது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் குடும்பத்தில் ஒரு வறுமை. அண்ட் அதே மாதிரி அந்த பணம் அப்படியும் விளையாடணும் படிப்பே சந்திக்கணும் அப்படிங்கும் போது ஒரு சின்ன பையன் அதுவுமே அந்த பணம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த பணம் தெரியும். இருக்கிற மேக்ஸிமம் 2K கைட்ஸ் அந்த பணம் இருக்கிற பாடத்தை படிக்கவே வைக்கலாமல் இருக்கும். இதில் அந்த பணம் இவர் படிக்கவும் பார்த்துட்டு அண்ட் அதே சமயத்தில் கபடியும் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன வயசில் அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை தாண்டி இவருக்கான மறுப்புகள் அப்படிங்கிறது நிறையவே வந்திருக்கு. இவெல்லாம் என்ன பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு 16 வயசு அந்த சமயத்தில் இருக்கும்போது அவரோட ஸ்கூல் டீச்சர் அந்த பணம் நிறைய அந்த பணம் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு. உனக்குலாம் இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த பணம் கிண்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பணம் அவரோட டிஸ்ட்ரிக் டீம் விளையாடும் போது நிறைய அந்த பணம் அவமானங்கள் எல்லாம் சஞ்சிச்சு அந்த பணம் நம்மளோட நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நிறைய நேரம் அவர் அபியூஸ் பண்ணுற வேட்ஸில் அந்த பணம் யூஸ் பண்ணி அவரை நிறைய பேர் அந்த பணம் திட்டியிருக்காங்க. உனக்குலாம் இதெல்லாம் தேவையா, குடும்பத்தை பார்த்துட்டு அதாவது படிக்கிற வழியை பாப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த பணம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன வயசில் அதாவது ஒரு 15-16 வயசு அப்படிங்கும் போது ஒரு மனநல தெரியாத ஒரு வயசு அதாவது டீனேஜ் தான் அப்புறம் மைண்ட் செட் அப்போது எப்படி இருந்திருக்குங்க கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் அந்த பணம் இருந்தது. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அந்த பணம் கபடியில் நல்லா இருந்தாலுமே நிறையவே டைம் அந்த பணம் இவரை நிறையவே திட்டியிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் அவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பேர் திட்டி எதுவுமே அந்த பணம் கண்டுக்கிடாமல் ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு அவர் எக்கச்சக்க கேம்ஸ் அந்த பணம் அடுத்தடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நிறையவே டோர்னமெண்ட்ஸ்லையும் அந்த பணம் அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது அவரோட கோச் ஸ்கூல் கோச் அந்த பணம் கொடுத்தாரு. அண்ட் அதை தாண்டி அவரோட தாத்தா அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அந்த பணம் அவருக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இதை தாண்டி அவருக்கு அந்த பணம் ஒரு 2 பிரதர்ஸ் அந்த பணம் இருந்திருப்பாங்க. அண்ட் இவருக்கோட ஸ்ப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே அந்த பணம் இவர் பண்ண சப்போர்ட் காரணத்துக்காண்டி இன்னைக்கு இவர் அந்த பணம் இந்த அளவுக்கு அந்த பணம் நிற்காரு. இந்தியன் டீமில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கபடி பிளேயர் அந்த பணம் நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு. அதுக்கு காரணம் அந்த பணம் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த பணம் நான் சொல்லியே தீரும். அவர் திட்டினவங்க கூட அந்த பணம் இந்த இடத்துல காரணமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவர் திட்டின ஒரு வெறி நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில் அந்த பணம் இந்த இடத்துல விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளேயர் அந்த பணம் மாறி நிற்காரு. இன்னைக்கு அந்த பணம் நவீனை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பணம் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பணம் பயங்கரமான பணம் இருக்கும். இந்த சீசன் அப்போ எப்படி பிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது அவருக்கு இன்ஜுரியோட தான் அந்த பணம் விளையாண்டுருக்காங்க. 70% ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ப்ரோ கபடி மாதிரியான ஒரு பெரிய உள்ளிகளில் எல்லாருமே அந்த பணம் பெரிய பெரிய டிஃபெண்டர் அப்படிங்கும் போது பிளே ஆஃப் மேட்சஸில் இப்படி விளையாட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பணம் நவீனை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பணம் சூப்பராக அந்த பணம் ப்ளே பண்ணியிருக்காரு. லைட்டாக காலையில் இன்ஜுரி ஆனாலே அந்த பணம் எல்லாமே அடிச்சு தெரிச்சு ஓடுற காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அந்த பணம் விளையாடுறது அப்படிங்கும் போது அவர் கேமில் எவ்வளோக்குள்ள அந்த பணம் நம்பிக்கை வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது இதை பார்த்து நீங்கள் அந்த பணம் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு அந்த பணம் பயங்கரமாக பணம் இருக்காரு. எனக்கு அவர் அந்த 17-18 வயசில் பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த 14-15-16 அந்த ஒரு வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப அந்த பணம் கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த பணம் நிறைய விஷயங்களை பண்ணி இப்படி வந்த பணம் அதாவது நிறையவே கஷ்டப்பட்டுருங்க. அதனால் நான் சொல்ல விரும்பல என்னடா பெரிய கஷ்டப்பட்டேன் எல்லாரும் கஷ்டப்பட்டு வர்றது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. பட் ஒரு வயசு அப்படி அந்த பணம் இருந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி இவருக்கு அந்த பணம் நிறையவே செலிப்ரேஷன் அப்படி அந்த பணம் எக்கச்சக்கமாக அந்த பணம் பண்ணியிருக்காரு. நிறைய ஊர் சுற்று பழக்கம்லாம் இவருக்கு அந்த பணம் இருக்குது. சின்ன பசங்களை பிடிச்சி கிரிக்கெட் விளாட்ற பழக்கம் அண்ட் நிறைய ஊர் மயிற பழக்கம்லாம் அந்த பணம் இவருக்கு இருந்திருக்கு. நிறைய பேர் திட்டினாலுமே அதெல்லாம் கண்டுக்கிடாம என் வாழ்க்கை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் விளையாண்டுருக்காரு. அண்ட் கபடியுமே அந்த பணம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையவே ஊருக்கு அந்த பணம் இவர் போகிற அதாவது இயற்கை ரசிக்கிற விதமாக நிறைய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத இவர் அந்த பணம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் அந்த பணம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உண்மையில நவீன் எக்ஸ்பிரஸை பார்த்து நிறைய பேர் அந்த பணம் இன்ஸ்பயர் ஆவீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மேக்ஸிமம் பேர் அந்த பணம் 2K கிட்ஸ் நிறைய பேருக்கு கபடி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அந்த பணம் இருக்கும். அண்ட் நம்ம நவீனமே அந்த பணம் ஒரு 2K கிட்ஸ் தான். எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டார் எவ்வளோக்குள்ளே அந்த பணம் வந்தார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் இந்த ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கும் அந்த பணம் ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.